மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கேன்சர், புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புற்றுநோயின் சொல்கிறது ஒரு வேளை நமக்கு பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி கையாள்றது, புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் குணப்படுத்த முடியுமா, சித்த மருத்துவத்தில் இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. பொதுவாகவே இந்த கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம், கிட்னினா நம்ம ஸ்பெஷல் மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்யறது, எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு, இப்படியே நம்ம இந்த டெஸ்ட் எடுக்கலாம், அந்த டெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஏன்னா இது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த டெஸ்ட் எடுக்கிறேன் அந்த டெஸ்ட் எடுக்கிறேன்னே காலதாமதம் செய்து அந்த நோய் ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் கேன்சருக்கும் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ கேன்சர் செல்ஸ் ஆரம்பத்திலே நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா அதற்கு இம்மிடியட்டா சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ சூஸ் பண்றீங்களோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காலதாமதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் இது வந்து உடல்ல அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுதுன்றதுதான் உண்மை. ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டத்துல இந்த கேன்சர் இருந்துச்சுன்னா, கேன்சர் செல்கள் வந்து அதிகமான குரோத் இருந்துச்சுன்னா இதை எப்படி கையாளலாம், இல்ல ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னா இதை எப்படி கையாளலாம், இல்ல ஆல்ரெடி நான் வந்து இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டேன், சர்ஜரி பண்ணிட்டேன், பிரெஸ்ட்ல இருக்கக்கூடிய கேன்சரை ரிமூவ் பண்ணி, கேன்சர் கட்டியை ரிமூவ் பண்ணிட்டேன், ஒரு பார்ட் ஆஃப் பிரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி கீமோ இவ்வளோ சிட்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ரேடியேஷன்லாம் கொடுத்துருக்கேன், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுத்து பழைய நிலைமைக்கு வர முடியுமா, இல்லை மீண்டும் என்னுடைய உடலில் கேன்சர் செல்கள் வளராமல் இருப்பதற்கு சித்த மருந்துகள் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இது எந்த மாதிரி நம்ம சித்த மருந்துகள் எடுக்கலாம், ஆரம்ப காலகட்டத்திலே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து கேன்சர் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டா சித்தா மருந்துகள் எடுத்து அது முற்றிலுமாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இல்லைங்க, எனக்கு வந்து ஹெரிடிட்டியா எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இருந்துச்சு, ஸோ எனக்கும் கேன்சர் செல்கள் நல்ல கேன்சர் நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அதற்கான தடுப்பு மருந்துகள் ஹெர்ப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மூலிகைகள் சார்ந்த மருந்துகளை எடுக்கும்பொழுது நம்ம உடல்ல கேன்சர் செல்கள் வராமல் நம்ம தடுத்து கொள்ள முடியும். இப்போ இதுவே இப்போ கேன்சர் அப்படின்னு பார்க்கும்போது த்ரோட், தொண்டை பகுதியில் வரக்கூடிய கேன்சர் நிறைய பேருக்கு வருது. த்ரோட்ல வந்து அந்த தைராய்டு கிளாண்ட்ல வரக்கூடிய கேன்சரும் இருக்கு. பெண்களுக்கு மார்பகங்களில் வரக்கூடிய புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர், அதற்கப்புறம் ரொம்ப கவலைக்கிடமாக உணவே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னா இன்டெஸ்டைன்ல குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயை சொல்லலாம். இது வயிற்று பகுதியில வர்றதோ, அடுத்தது ஆனஸ் மலவாய் பகுதியில ஆனோரெக்டல் கேன்சர் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. பெருங்குடல்ல வரக்கூடியது, ரெக்டம்ல வரக்கூடியது, ஆனஸ் ரீஜியன்ல வரக்கூடிய கேன்சர், இந்த மாதிரி நம்ம உடல்ல கேன்சர் செல்களோட வளர்ச்சி எந்த இடத்திலும் வேணாலும் ஏற்பட்டு அது வந்து உடல் முழுவதுமே பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் தான் நம்ம டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கேன்சர் செல்களை குறைப்பதற்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், உணவு முறையில பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில மூலிகைகளை அன்றாடம் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நம்பர் ஒன். ஸோ எந்த இடத்துல நமக்கு கேன்சர், இப்போ பிரெஸ்ட்லவே வந்து நமக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா நல்ல மஞ்சள்ல நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு தினமுமே அந்த மஞ்சள் பற்ற வந்து பிரெஸ்டுக்கு மேல நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். சின்னதாக இப்போ தான் வந்து நார்மல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அது குரோத் இருக்குன்னா மஞ்சளை வந்து நம்ம பிரெஸ்டுக்கு மேல அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இஞ்சி, மஞ்சள் இதெல்லாமே உணவுல சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, இது எல்லாமே நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வரணும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாச்சி பூ, இது நம்ம பெரும்பாலும் என்னன்னா இது வந்து ஒரு மசாலா பொருள், நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதோ மசாலா ஐட்டம் செய்யும் போதோ ஒரு வாசனைக்காக இதை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். தக்கோளம் அந்த அன்னாச்சி பூல இருக்கக்கூடிய அதாவது ஆன்டி கேன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இது மஞ்சளுக்கு நிகரான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல ஆற்றல் நிறைய இருக்கு, மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கு. இன்றைய காலகட்டத்துல அதாவது பரவக்கூடிய தொற்றக்கூடிய பல நோய்களுக்கு அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தக்கோளத்துல இருக்கு. ஸோ இதை மட்டும் தக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்னாச்சி பூ, இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு தினமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கேன்சர் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குரோத் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க தக்கோளம் வந்து பவுடர் செஞ்சுட்டு அந்த பவுடரை தேன்ல கலந்து தினமும் ஏதாவது ஒரு வேளை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைன்னா அந்த தக்கோளமும் கிராம்பும்
கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு தண்ணீர்ல போட்டு பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரியும் அதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதற்கு அடுத்ததாக இந்த கேன்சர் செல்கள் த்ரோட்ல எல்லாம் வந்துச்சுன்னா பேசுறதுக்கு சிரமமா இருக்கும், ஒரு லம்ப் மாதிரி அங்க இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ் எல்லாமே வீங்க ஆரம்பிச்சிடும். லிம்ப் நோட்ஸ் எல்லாமே வீங்கி காதுகளுக்கு இடையில வந்து அந்த கேன்சர் செல்கள் வந்து நல்லா வீங்கினதை நம்ம பார்க்க போறோம். லிம்ப் அடினோபதி அப்படின்னு சொல்லுவோம். லிம்ப் நோட்ஸ் எல்லாமே என்லார்ஜ்மெண்ட் ஆகிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வயிற்று பகுதியில் இருந்தாலும் ஸோ அடிக்கடி வாந்தி வர மாதிரியோ இல்லை மோஷன் போகும்போது நமக்கு ரத்தம் கலந்து வெளியேறுற மாதிரியோ இருக்கும். பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கிறது தான் மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான கீரைகள் காய்கறிகள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது புற்றுநோய் செல்கள் நம்ம உடல்ல வளராமல் இருக்கும். பொதுவாகவே எல்லாருடைய உடம்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புற்றுநோய் செல்கள் இருக்கும், ஜென்ரலாகவே இருக்கும். அது வளர்ச்சி அடையிறது என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்து இருக்குன்னு சொல்லலாம். தினம் தினம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் அன்றாட வாழ்க்கையிலும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய நம்ம பயன்படுத்துறது, பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள்ல வந்து சூடா, இப்போ உதாரணத்துக்கு இதுமே கூட நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் கப்ல சூடா டீ குடிக்கிறது, அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல நல்லா சூடா நம்ம வந்து உணவுகளை போட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே கேன்சர் நோயை வர வைக்கக்கூடியது. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும், அந்த நான்ஸ்டிக் தவா இல்லை மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணி அதில் குக் பண்ணி சாப்பிட்றது, ஒரு நாள் சமைத்த உணவை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாட்கள் வரைக்கும் நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே கேன்சர் செல்களை உடலில் வர வைக்கிறதுக்கான ஒரு காரணங்களாக இருக்கும். அதையும் நம்ம தவிர்க்கணும். அதற்கு அடுத்தது சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளோடு மருந்து முறைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது மூலிகை தொடர்பான மருந்துகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதை தாண்டி 2 இல்லை 3வது ஸ்டேஜுக்கு போதுன்னா பெருமருந்துகளை கொடுக்குறோம். இதில் முக்கியமாக பூரம் சார்ந்த மருந்துகள், பூர பருப்பம் பூர எண்ணெய் இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். இந்த பூர எண்ணெய்லாம் பார்த்தோம்னா தினமும் அன்றாட உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 சொட்டு அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை அது வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏற்ற மாதிரி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். இதில் முக்கியமாக வெண்கொடி வேலி, அது சித்திரம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருந்து செய்யக்கூடிய தைல வகைகள். இந்த தைலத்தை வெளிப்பிரயோகமாகவும் எடுத்துக்கலாம், இன்டர்னலாகவும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இன்டர்னலாக இது வந்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 லிருந்து 3 வேளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது புற்றுநோய் செல்கள் வளராமல் அது தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அந்த மூலிகைகளை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு மூலிகைகளும் அந்த பாவனை செய்து கற்ப முறைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தனாலும் நிச்சயமான பலன் கிடைக்கும். தினம் ஒவ்வொரு கீரை, அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா வல்லாரை நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை தருதுன்னு சொல்லலாம். வல்லாரை கீரை ஞாபக சக்தி மட்டும் இல்ல, கேன்சர் செல்களை அழிக்கவும் வல்லாரை பயன்படுது. வல்லாரை, தூதுவளை, வெள்ளை கரிசலாங்கனி இந்த கீரைகள் எல்லாமே உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். இல்லைனாலும் இந்த கீரைகளோட சாறு எடுத்து தினமும் பருகிட்டே வந்தோம்னா கேன்சர் செல்களோட குரோத் வந்து நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சீத்தா இலைகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஸோ முள் சீத்தா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த முள் சீத்தா இலைகள்ல இருக்கக்கூடிய இந்த சாறு எடுத்தோ இல்லை முள் சீத்தா பழம் தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் கேன்சர் செல்களோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கேன்சர் செல்களோட வளர்ச்சி பொறுத்து அந்த எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு, ஆல்ரெடி நம்ம வந்து கீமோ ஏதாவது எடுத்திருக்கிறோமா, இந்த மாதிரி எல்லாம் பாஸ் ஹிஸ்டரியை தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போது கேன்சர் செல்களோட வளர்ச்சி அதனுடைய வீரியமும் நிச்சயமாக குறைந்து முழுவதுமாக குணம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி.